நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 10. அக்காலத்தில் இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை, ஏனெனில் சக்கேயு குட்டியாயிருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வர இருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, உன் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், இவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானுட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும். இன்று சக்கேயு என்ற ஒருவரை நாம் நற்செய்தி நூலிலே சந்திக்கின்றோம். இவர் பலராலும் ஒரு பாவியாக பார்க்கப்பட்டவர். வரி வசூலிப்பவராக இருந்து கொண்டு யூதர்களிடம் வரியை வசூலித்து அப்பணத்தை ரோமியருக்கு செலுத்தி வந்ததனால் இவர் யூத சமூகத்தினால் மரியாதை பண்ணப்பட்டவராகவோ அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்டவராகவோ இருக்கவில்லை. இந்த நிலையில்தான் சக்கேயு இயேசுவை பார்க்க விரும்பினார். முன்னே ஓடிப்போனார், ஒரு மரத்திலே ஏறிக்கொண்டார். இங்கு மரத்திலே ஏறி இயேசுவை பார்ப்பதால் என்ன பயன்? நாங்களும் பலரை பார்க்கின்றோம். வீதியில் போகின்ற போது பலர் எம்மை கடந்து செல்லுகின்றனர். இன்னும் பலர் எம்மை முந்திக் கொண்டு செல்லுகின்றனர். எல்லாரும் அவரவர் பாட்டிலே சென்று கொண்டே இருக்கின்றோம். செல்கின்ற போது சில வேளைகளில் ஒருவர் ஒருவரை பார்த்து கொள்வோம், பல வேளைகளில் பார்த்து கொள்ளவே மாட்டோம். பார்ப்பதனால் எதுவும் நாங்கள் அடைந்து கொள்ள மாட்டோம். எனவே ஒருவர் ஒருவரை பார்ப்பதிலும் பார்க்க, ஒருவர் ஒருவரை சந்திக்க, அவர்களை வரவேற்க நாம் முயல வேண்டும். ஆயினும் ஒருவர் ஒருவரை பார்ப்பது கடந்து போகின்ற ஒரு நிகழ்வாக அல்லாமல் சக்கேயுவை போன்று சந்திக்கும் நோக்குடன் இருப்பதாக எமது பார்வை இருக்க வேண்டும். சக்கேயு இயேசுவை யார் என்று பார்க்க விரும்பினார் என்று சொல்லப்படுகின்ற போது அது வெறும் பார்வையை குறிக்கவில்லை. அவருடைய பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்துக்கு அப்பாலே இன்னும் ஏதோவென்று மறைந்திருப்பது புலனாகின்றது. அதற்கான வழியை இயேசுவே திறந்து விடுகிறார். சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும். இயேசுவின் இந்த வார்த்தைகளும் சக்கேயுவின் வீட்டில் இயேசு தங்கியதும் சக்கேயுவின் வாழ்வில் மறக்க முடியாத நாளாக நிகழ்வாக அமைந்து விடுகிறது. மகிழ்ச்சியில் சக்கேயு மூழ்கி விடுகின்றார். இந்த மகிழ்ச்சியே பெரும் செல்வம் என்று கண்டுகொள்கின்றார். எனவே இதுவரையிலும் வருந்தி உழைத்த செல்வத்தை அவர் இழந்துவிட துணிந்து நிற்கின்றார். அந்த இழப்பிலே பெரும் செல்வமாகிய இயேசுவை மீட்பை பெற்றுக்கொள்கின்றார். இவை சக்கேயுவின் வாழ்வில் எப்படி நிகழ்ந்தன? இயேசுவை சந்தித்து அவரை தமது வீட்டில் வரவேற்றதனால் அன்றோ?
இன்று பலர் நாங்கள் இயேசுவை பார்க்கின்றவர்களாகவே இருக்கின்றோம், பார்த்துவிட்டு செல்லுகின்றவர்களாகவே இருக்கின்றோம். திருப்பலிக்கு வந்தால் இயேசுவை பார்க்கின்றோம், தூரத்திலே இருந்து பார்க்கின்றோம். இயேசுவின் பிரசன்னமான பீடத்துக்கும் நாம் அமர்ந்திருக்கின்ற இடத்துக்கும் இடையில் பெரிய இடைவெளி, பெரிய தூரம். இந்த தூரம் வெறுமனே ஓர் இடம் சார்ந்த தூரம் அல்ல, எமது உள்ளத்திலும் இயேசுவின் பிரசன்னத்துக்கும் எமக்கும் இடையிலான தூரமாகும். தூரம் அல்லது இடைவெளி கூடும்போது இந்த இடைவெளியில் பலர் வந்து போவர், பல குழப்பங்கள் அங்கே இடம்பெறும், பல நினைவுகள் வந்து போகும். இவையெல்லாம் இயேசுவை அடிக்கடி எம்மிடம் இருந்து மறைத்துவிடும். நாங்கள் கோயிலுக்கு ஏன் வருகின்றோம்? இயேசுவை பார்ப்பதற்கா, சந்திப்பதற்கா? செபம். ஆண்டவரே, எமது உள்ளத்தின் கதவருகில் நின்று நீர் தட்டும் ஓசையை கேட்டு கதவை திறந்து உம்மை வரவேற்கும் அருளை எங்களுக்கு தாரும். ஆமென்.